ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி இந்த வியாழக்கிழமை வேத பாட நிகழ்ச்சிக்கு அன்பாக உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலே நாம் எபிரேயர்கள் நிருபம் 13வது அதிகாரத்தை பாடமாக தியானிக்க இருக்கிறோம். இது இந்த புத்தகத்தில் காணப்படக்கூடிய கடைசி அதிகாரமாக இருக்கிறபடினாலே இந்த நாளோட நாம் எபிரேயர் நிருபத்தை ஒரு முற்றுக்கு கொண்டு வர இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த 13வது அதிகாரம் இதை எப்படியாக சொல்லலாம் என்றால், முதல் 10 அதிகாரங்களில அதை எழுதின ஆக்கியோன் இற இயலின்படி பல காரியங்களை வெளியிலே கொண்டு வந்து அவர் சொல்லுகிறார். இற இயலின் மையமாக வைத்து இற இயலின் போதனையாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு 11வது அதிகாரத்திற்கு வருகிற பொழுது சில உண்மைகளை உதாரணமாக கொண்டு வந்தார். பிறகு 12வது அதிகாரத்துல அந்த உதாரணங்களை மையமாக வைத்து உற்சாகப்படுத்தக்கூடிய அளவில ஒரு சில வார்த்தைகளை சொன்னார். இப்பொழுது 13வது அதிகாரத்துல முடிவுரையாக, முடிவு உபதேசமாக, இல்லை என்றால் முடிவிலே அவர் சொல்ல விரும்புகிற வேண்டுதல்களை, முடிவிலே அவர் சொல்ல விரும்புகிற ஒரு சில உண்மைகளை 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பகுதியில அவர் முடிவாக சொல்லுகின்ற ஒரு சில உபதேசங்கள், ஆங்கிலத்துல எக்ஸாட்டேஷன் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் செய்யும்படியாக உற்சாகப்படுத்துவது. அதை செய்யும்படியாக உற்சாகப்படுத்துவதற்கு அடிப்படை காரணம் அவர் முதலிலே சொன்ன 10 அதிகாரத்துல அவர் பேசின வார்த்தைகள். ஆகவே அதை மனதிலே வைத்தவர்களாக நாம் இப்பொழுது கடந்து போக இருக்கிறோம். மீண்டுமாக சொல்ல விரும்புகிறேன், இந்த நிருபத்தினுடைய மையம் என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே முடிவான, நிலையான, இறுதியான வெளிப்பாடாக தேவனை நமக்கு அறிவிக்கிறவராக, தேவனோடு நாம் உறவு கொள்வதற்கு ஏதுவான காரியத்தை செய்யக்கூடியவராக, அவருக்குள்ளாக நாம் வளர்வதற்கு ஏதுவான ஒரு வெளிப்பாடாக, மிகவும் விசேஷமான வெளிப்பாடாக அவர் காணப்படுகிறார். ஆனபடியினாலே இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்துல விசுவாசிகள் உறுதியாக நின்று வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான போராட்டங்களையும் அவர்கள் சகித்து விசுவாசத்தில் நிலையாய் நிற்பார்களே என்றால் அவர்கள் வாழ்க்கை ரம்மியமாக, கர்த்தர் விரும்புகிற வண்ணமாக, கர்த்தர் எதற்காக அவர்களை ரட்சித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அதை சொல்லி முடித்த பிறகு இப்பொழுது 13வது அதிகாரத்துல அவர் சொல்லுகின்ற ஒரு சில ஆலோசனைகளை, எக்ஸாட்டேஷன்ஸ், ஒரு சில உபதேசங்களை நான் உங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்றாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதல் உபதேசத்தை நீங்கள் முதல் 3 வசனங்களில பார்க்கலாம். அந்த முதல் 3 வசனங்களில நாம் பார்க்கக்கூடிய போதனை என்னவென்றால், சகோதர சிநேகம் விசுவாசிகள் மத்தியில காணப்பட வேண்டும். சகோதர சிநேகம் காணப்பட வேண்டும். சாதாரணமாக பொதுக்கூட்டங்களில நாம் பேசுகிற பொழுது சகோதர சகோதரிகளே என்று நாம் ஆரம்பிப்போம். அரசியல் கூட்டங்களிலும் கூட அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள். என் உடன்பிறப்புகளே, சகோதரர்களே, சகோதரிகளே என்று அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்த சகோதர சகோதரிகள் என்கின்ற அந்த வார்த்தைக்கு உகந்தவர்களாய் இருக்கக்கூடியவர்கள் எதன் அடிப்படையிலே சகோதரர்களாக வருகிறார்கள் என்று பார்ப்பீர்கள் என்றால், அவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த கட்சியின் கொள்கை நிமித்தமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள்.
ஆனால் விசுவாசிகள் மத்தியிலே காணப்படக்கூடிய அந்த சகோதர உறவு என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்துதலினாலே கிடைக்கப்பெற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இதை நான் எதன் அடிப்படையிலே சொல்லுகிறேன் என்றால், அதுதான் 10 அதிகாரத்திலே அவர் அழுத்தம் திருத்தமாக சொன்னார். நமக்கு ரட்சிப்பு, நமக்கு மீட்பு, நமக்கு பாவ மன்னிப்பு, இவைகள் எல்லாம் மிகவும் விலை உயர்ந்த விலை கிரயமாகிய குமாரனாகிய தேவனாகிய பரிசுத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்துதலினாலே அவரே பிரதான ஆசாரியராக, மகா பிரதான ஆசாரியராக நிற்கின்றபடியினாலே அவரால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய மீட்பு விலையேற பெற்றதா இருக்கிறபடியினாலே, அந்த மீட்பினாலே நாம் எல்லாரும் கழுவப்பட்ட குடும்பமாக இருக்கிறபடியினாலே நம் மத்தியில சகோதர சிநேகிதம். இந்த சகோதர சிநேகிதம் என்பது சிலுவையிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு உண்மை. பிரியமானவர்களே, இதை குறித்து அவர் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், இரண்டு விதமான காரியங்களை இங்கே அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். முதலாவதாக, விசுவாசிகள் சிலுவையினாலே இரத்தம் சிந்துதலினாலே மீட்கப்பட்டவர்களாயிருக்கிறபடியினாலே அவர்கள் சகோதர சிநேகிதத்துல காணப்படுவது மிக அவசியமாக இருக்கிறது. அப்படி சொல்லுகிற வேளையில அந்த சகோதர சிநேகிதம் என்பதை வெளிப்படுத்துவதற்குரிய வழி என்ன? என் மனதில இருக்கக்கூடிய சகோதர சிநேகிதம் அதை எப்படி நான் வெளிப்படுத்த முடியும்? ஒரு வாலிபன் ஒரு வாலிப பெண்ணை காதலிக்கிறான் என்றால் அந்த காதலுக்கு அடையாளமாக ரோஜா பூவை கொடுக்கின்றான். வேறு எதையோ தன்னுடைய காதலுக்கு அடையாளமாக சொல்லுகிறான், இல்லை என்றால் வார்த்தையினாலே அந்த காதல் என்கின்ற அன்பை வெளிப்படுத்துகிறான். சிலுவையிலே அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் சகோதர சிநேகிதத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று பார்ப்போம் என்றால், இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, உபசரிக்க. ஆக சகோதர சிநேகிதம் என்பது எப்படி வெளிப்பட வேண்டுமே என்றால், உபசரித்தல் மூலமாக. இந்த உபசரித்தல் என்கின்ற வார்த்தையை ஏதோ விருந்தோம்பலுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வந்து உணவு பங்கிடுவது, இல்லை என்றால் எதையோ குடிப்பதற்கு கொடுப்பது, இல்லை என்றால் வேறு விதமான கொடுக்கின்ற காரியங்களை மையமாக வைத்ததை போல அந்த உபசரிப்பு. ஏனென்றால் உபசரிப்பு என்கின்ற வார்த்தை நாம் அப்படியாகத்தான் நம்முடைய பாஷையில் உபயோகப்படுத்துகிறோம். அந்த உபசரிப்பு என்கின்ற வார்த்தைக்கு வேறு பொருத்தமான வார்த்தையை நான் சொல்ல வேண்டுமே என்றால், மற்றவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்துவதற்கு, உதவி செய்வதற்கு, தேர்தல் படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு என்று பல வார்த்தைகளினாலே நாம் விளக்கி கொண்டு போகலாம். அதை பரிபூர்ணமாக ஆங்கிலத்திலே பார்ப்பீர்கள் என்றால் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்கின்ற வார்த்தைக்கு பொருள் என்னவென்றால், குணம் கொடுக்கக்கூடிய, சுகம் கொடுக்கக்கூடிய, பலம் கொடுக்கக்கூடிய, புதுப்பிக்கக்கூடிய, புது வாழ்வு கொடுக்கக்கூடிய என்று பலவிதமான வார்த்தைகளினாலே நாம் அதை விளக்கலாம். பிரியமானவர்களே, ஆகிய சகோதர சிநேகிதம் என்பது ஏதோ பண்டமாற்று முறையிலே கொடுக்கக்கூடிய உபசரிப்பு அல்ல, மாறாக வாழ்க்கையை மாற்றுகின்ற ஒரு ஊழியமாக நாம் அதை பார்க்கிறோம். அடுத்ததாக நீங்கள் இங்கே பார்ப்பீர்கள் என்றால், யாருக்கு அந்த உபசரிப்பை சிலுவையினால் சிந்தப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டுமே என்றால், அந்நியர்கள் என்கின்ற வார்த்தை 2வது வசனத்திலே வருகிறது. அந்நியர்கள் என்று சொல்லுகிற பொழுது
அறிமுகம் இல்லாதவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் விசுவாசிகள், அறிமுகம் இல்லாதவர்கள் அவர்கள் விசுவாசிகள். அவர்களை நாம் உபசரிக்க, ஒரு சில நேரங்களில அவர்கள் அவிசுவாசிகளாக இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது இது விசுவாசிகளுக்கு மாத்திரம் பொருத்தமாய் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். சரி, அப்படி என்றால் நம்முடைய சபைகள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிற பொழுது ஒரு சிலர் ஒரு சிலரோட மிகுந்த நெருக்கமாக இருப்பார்கள், இணை பிரியாத தோழிகள். இன்னும் ஒரு சிலர் சபைக்கு வருவதே ஒரு சிலரை பார்ப்பதற்காக. ஆக இப்படியாக நமக்குள்ளாக ஒரு சில பலவீனங்கள் இருப்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அந்நியர் என்று சொல்லுகிற பொழுது அறியாதவர்கள், நமக்கு அறிமுகமாகாதவர்கள், அறிமுகமாகாதவர்களுக்கும் அப்படியாக உபசரிப்பின் ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் சிலுவையினால் கழுவப்பட்ட, சிலுவையின் இரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்ட விசுவாசிகளுடைய சகோதர சிநேகமாயிருக்கிறது. அதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார் என்றால், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. ஒருவேளை ஆபிரகாமை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் அது மிக பொருத்தமாக இருப்பதை உங்களால் உணர முடியும். அதே விதமாக மனோவாவை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்கள் என்றால் தேவ தூதர்கள் என்று அறியாமல் உபசரித்தது, அவர்கள் தேவ தூதர் என்று அறியாமல் உபசரித்தார்கள். விசுவாசிகளின் மூத்த தகப்பன்மார்களாக இருக்கக்கூடிய இவர்கள் தேவ தூதர்களை அறியாமல் என்று சொல்லுகிற பொழுதே அவர்கள் எல்லாரும் அந்நியர்களாகத்தான் அவர்களுக்கு காணப்பட்டிருக்க வேண்டும். அப்படி தேவ தூதர்களை உபசரித்ததின் விளைவாக பல நன்மைகள் அவர்களுக்கு வந்தது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கட்டப்பட்டிருக்கிறவர்களோட நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆக இரண்டு கூட்டத்தினரை சொல்லுகிறார்கள். என்ன, கட்டப்பட்டவர்கள் என்று சொல்லுகிற பொழுது சிறைச்சாலையில சுவிசேஷத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தின் நிமித்தமாக கட்டப்பட்டவர்களாய் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களை குறித்த நினைவை உங்கள் மனதில கொண்டு வாருங்கள். பிறகு சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆனால் தீங்கு அனுபவிக்கிறார்கள், அந்த தீங்கு விசுவாசத்தின் நிமித்தமாகவும் இருக்கலாம், வியாதியின் நிமித்தமாகவும் இருக்கலாம், ஏழ்மையின் நிமித்தமாகவும் இருக்கலாம். ஆக அது எதன் நிமித்தமாக இருந்தாலும் கூட சகோதர சிநேகிதத்தை அவர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டாக உபசரிப்பின் ஊழியம் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்கின்ற வார்த்தையை நாம் ஒருவேளை சற்று யோசித்து பார்ப்போம் என்றால் அது எவ்வளவாக நமக்கு பொருள் கொடுக்க கூடும் என்பதை உங்களால் உணர முடியும். இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக மிகவும் ஆபத்தான ஒரு சூழ்நிலையில என்னை ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் பாப்டிஸ்ட் ஆஸ்பத்திரியிலே சேர்த்த பொழுது அங்கு இருந்த டாக்டர்ஸும் அங்கிருந்த நர்சஸும் நான் யார் என்றே தெரியாமல் என்னை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும், எப்படியாகிலும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அவர்கள் விழித்திருந்து என் ஜீவனை என்னோடு இருக்கும்படியாக உதவி செய்தார்கள். சகோதரன் தங்கராஜ் கார் விபத்துல அடிபட்டு அவர் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன பொழுது உடனே அவரை கொண்டு போய் எதையும் எதிர்பார்க்காமல் அவரை சேர்த்து அவருக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து அவர் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்றே கேட்கவில்லை. அவைகளெல்லாம் பின்னால் வருகிறது. ஹாஸ்பிட்டாலிட்டி,
இது சகோதர சிநேகிதத்தோட இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த குணாதிசயம் இருத்தல் வேண்டும். ஆகவே அந்த சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடுவது, நிலைத்திருக்க கடவுது. அந்த நிலைத்திருக்க கடவுது என்பது எப்பொழுதும் அது உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும் என்பது ஒரு பொருள். அதே நேரத்துல அது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கட்டும். அறிந்த அறியாதவர்களுக்கு மாத்திரம், அந்நியரை மாத்திரம் உபசரிக்க வேண்டும் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உபசரித்தல் அறிந்தவர்கள் அறியாதவர்கள், அறியாதவர்களுக்கும் அறிந்தவர்களைப் போல உபசரித்தல், அதுதான் அதனுடைய பொருளாய் காணப்படுகிறது. சகோதர சிநேகிதத்துல நிலைத்திருங்கள். பிறகு அடுத்ததாக கடந்து போகிற பொழுது அடுத்த உபதேசம் என்ன சொல்லுகிறார் என்றால், விவாகத்தை குறித்து பேசுகிறார். இந்த விவாகத்தை குறித்து பேசுகின்ற பொழுது அங்கே அவர் கொண்டு வருகின்ற இரண்டு வார்த்தைகள் மிக அவசியமான வார்த்தைகள். விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாயும், பிறகு விவாகம் அஞ்சும் அசூசிப்படாததாயும். ஆக இந்த இரண்டு வார்த்தைகள், கனம் உள்ளது, அசுத்தப்படாமல் இருப்பது. இதை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இதை எப்படியாக பார்க்க வேண்டும் என்றால், இரண்டு பிரிவுகளாக பிரித்து பார்த்தல் அவசியமாக இருக்கிறது. எப்படி? விவாகம் அஞ்சம் என்று சொல்லுகிற பொழுது அங்கே புருஷனும் மனைவி மாத்திரமே அங்கே காணப்படுகிறார்கள். ஏனென்றால் விவாகம் அஞ்சம் என்பது புருஷனுக்கும் மனைவிக்கும் மாத்திரம் உரியதாய் காணப்படுகிறது. ஆகவே அந்த விவாக மஞ்சம் என்பது என்கின்ற காரியம் புருஷனுக்கும் மனைவிக்கும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. பிறகு விவாகம் யாவருக்குள்ளும் என்று சொல்லுகிற பொழுது, யாவருக்குள்ளும் அது கனம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, நான் உதாரணத்தோட சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய பிள்ளைகளின் திருமணம், அவர்களுடைய துணை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவைகளை கனப்படுத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பாயிருக்கிறது. சரி, வேறொரு பக்கத்துல திரும்புகிறேன். அங்கே நான் நேசிக்கக்கூடிய நம்முடைய சபையின் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் விவாகத்தை கனமுள்ளதாக நான் பார்க்க வேண்டியவனாக இருக்கிறேன். அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு புருஷனும் மனைவியும் அந்யோன்யமாக இருக்கிறார்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது அப்படியே இருக்க வேண்டும். அதுதான் நான் கனம் பண்ணுவதற்கு இலக்கணமாயிருக்கும். வேறு ஒரு புருஷன் மனைவியை பார்க்கிறேன், அவர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் இருக்கிறது. விவாகத்தை கனம் பண்ண வேண்டுமே என்றால் அவர்களை நான் எப்படி இணைப்பது, சேர்ப்பது, உருவாக்குவது, ஒன்றாக்குவது என்று நினைக்க வேண்டும். அது அவர்கள் திருமணம், ஆனால் நான் கனப்படுத்த வேண்டும். பிள்ளைகளின் திருமணம், அதை நான் கனப்படுத்த வேண்டும். அப்படி என்று பார்க்கிற பொழுது சகோதரியின் திருமணத்தை சகோதரன் கனப்படுத்த வேண்டும், சகோதரியின் மூத்த சகோதரியின் திருமணத்தை இளைய சகோதரி கனப்படுத்த வேண்டும், இளைய சகோதரியின் திருமணத்தை மூத்த சகோதரி கனப்படுத்த வேண்டும். அதுதான் யாவருக்குள்ளும், அது யாவருக்குள்ளும் கனம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். அப்படி என்றால் அந்த விவாக உறவு, அந்த விவாக வாழ்க்கை, அந்த விவாகத்திலே காணப்படக்கூடிய நோக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பிரியமாக செய்வதற்கு என்னாலான முயற்சிகள் எல்லாம் நான் செய்கின்ற பொழுது அந்த விவாகத்தை நான் கனம் உள்ளதாக மாற்றுகிறேன். இந்த ஒரு காரியத்தை கிறிஸ்தவ குடும்பங்கள் புரிந்து கொள்ளுமே என்றால் மாமியார் மருமகள் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. மாமியாரே, உன் மகனுடைய, உன் மகளுடைய திருமணத்தை கனம் பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. மாமனாரே, உன் பிள்ளைகளின் திருமணத்தை கனப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. நாத்தனாரே, உன் உடன் பிறந்தவர்களின் திருமணத்தை கனப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பாய் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, பரிசுத்த ஆவியானவர் இந்த நான்காவது வசனத்தின் மூலமாக சொல்லுகிறார், விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளதா இருக்க வேண்டும். பிறகு விவாக மஞ்சம் அசுத்தப்படாததா இருக்க வேண்டும் என்று போடப்பட்டிருக்கிறதே,
அது எப்படி அசுத்தமாகும் என்று பார்க்கின்ற பொழுது வேசி கல்லரையும் விபச்சாரக்காரரையும் என்று இரண்டு விதமான வியாகியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே விவாக மஞ்சம் எப்பொழுது அசுத்தப்படுமே என்றால், தன் மனைவிக்கு இல்லையென்றால் தன்னுடைய புருஷனுக்கு எந்த அளவிலே துரோகம் செய்தாலும், எந்த அளவிலே உண்மை இல்லாமல் இருந்தாலும், அது விவாக மஞ்சம் அசுத்தமாவதாக நான் கருதுகிறேன். இந்த நாட்களிலே நாகரிகம் வளர்ந்திருக்கிறபடியினால திருமணம் ஆனவர்களும் கூட திருமண பந்தத்திற்கு வெளியிலே தகாத உறவுகளுக்குள்ளாக கடந்து போவதை நான் பார்க்கிறேன். ஒரு சில கிறிஸ்தவ குடும்பங்களும் அதற்குள்ளாக சிக்குவதை நான் பார்க்கிறேன். ஏன் கிறிஸ்தவ ஊழியத்தில் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலரும் கூட அதற்குள்ளாக கடந்து போய் அதை நியாயப்படுத்துவதையும் நான் பார்த்திருக்கிறேன். என் அருமையானவர்களே, சரீரப்பிரகாரமான விபச்சாரமும் வேசித்தனமும் விவாக மஞ்சத்தை எந்த அளவிலே அசுத்தப்படுத்துவதாக நாம் கருதுகிறோமோ, அதே அளவில் புருஷனும் மனைவியும் தங்கள் இருதயத்திலே ஒற்றுமை இல்லாமல் சரீரத்திற்கு மாத்திரம் ஒருவர் தேவை, ஒருவருக்கு ஒருவர் தேவை என்று உணர்ந்து சரீரத்தின் தாகத்து நிமித்தமாக மனதிலே ஒற்றுமை இல்லாமல் சரீர தேவையின் நிமித்தமாக விவாக மஞ்சத்தை உபயோகப்படுத்துவார்கள் என்றால் அதுவும் தேவன் நியாயம் தீர்ப்பதற்கு ஏதுவாயிருக்கிறது. அதிலே நேரடியான வேசி கள்ளதனம் இல்லை, நேரடியான விபச்சாரம் காணப்படவில்லை. ஆனால் கர்த்தருக்கு முன்பாக செய்திருக்கக்கூடிய பந்தத்திற்கு அங்கே ஒரு விதமான அழுக்கு குலைச்சல் ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, நான் இன்னும் அதிகமாக கடந்து போய் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், உன் கண்களிலே இச்சையோடு ஒரு பெண்ணை பார்க்கின்ற பொழுது நீ அப்பொழுதே விபச்சாரம் செய்தாயிற்று. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அளவுகோல். அது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நீ அப்படியாக தவறு செய்வாய் என்றால் உன் வாழ்க்கை அழிந்து போனது என்பதற்காக அல்ல. அப்பேற்பட்ட தவறுகளுக்குள்ளாக நீ கடந்து போகிற பொழுது மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திலே உன்னை அறிக்கையிட்டு உன்னை கழுவி சுத்தப்படுத்தி உன் துணைக்கு நீ உண்மையாக இருக்க வேண்டும். அது சரீர பிரகாரமாக செய்கின்ற பாவம், மனதிலே செய்கின்ற பாவம். என் மனைவி, ஒருவேளை நான் இவளை மணக்காமல் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே என்று ஒரு புருஷன் நினைப்பானே என்றால், எந்த ஒரு காலகட்டத்திலேயும் அவள் தடியாய் மாறிவிட்டால், இல்லை என்றால் அவள் கிழவியாய் மாறிவிட்டால், இல்லை என்றால் அவள் பார்ப்பதற்கு நன்றாக இல்லை, அவள் என்னை அட்ராக்ட் பண்ணவில்லை, ஏதோ ஒரு காரணத்தை நிமித்தமாக இவளை விட அவள் என்னுடைய மனைவியாக இருந்தால் என்று ஒரு புருஷன் நினைப்பானே என்றால், அந்த விவாக மஞ்சம் அசுத்தமாகிவிட்டது. போய் போய் நான் ஏன் இந்த மனிதனை நான் திருமணம் செய்திருந்தேன், எனக்கு முதலாவதாக பெண் பார்க்க வந்தானே அவனை நான் திருமணம் செய்திருப்பேனே என்றால் என் வாழ்க்கை எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று ஒரு பெண் நினைப்பாளே என்றால், அவள் சரீர பிரகாரமாக விபச்சாரம் பண்ணவில்லை, ஆனால் அவள் மனதிலே விபச்சாரம் செய்கிறவளாக மாறுகிறாள். ஆக விவாக மஞ்சம் அசுத்தப்படாமல் இருக்க வேண்டுமே என்றால் அந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடிய பொறுப்பு, இங்கே மாமனார் இல்லை, மாமியார் இல்லை, நாத்தனார் இல்லை, யாரும் கிடையாது. புருஷனும் மனைவியும் தங்கள் ஆத்துமத்திலே ஒன்றாக இருந்து தங்கள் சரீரத்திலே ஒன்றாக இருக்கிற பட்சத்துல அது பரிசுத்த விவாகமாயிருக்கிறது. ஆத்துமத்திலே வேறுபட்டு மனதிலே வேறுபட்டு சரீரத்திலே அவர்கள் ஒன்றாக இருக்க பிரியப்படுவார்கள் என்றால் அது ஒரு மிருக வாழ்க்கை. இரண்டு நாய்கள் கடித்து கொள்ளும், ஆனால் ஆண் நாயும் பெண் நாயும் இணைந்து போய்விடும். கடித்து கொள்ளும், இணைந்து போய்விடும், அது மிருக வாழ்க்கை. அதை கர்த்தர் விரும்பவில்லை. சரி, அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது மூன்றாவதாக எதை குறித்து பேசுகிறார் என்றால், எல்லாருக்கும் கடந்து போகக்கூடிய ஒரு சாதாரண காரியம் என்ன, பண ஆசை. ஆனால் இந்த ஆக்கியோ இதை மிக அழகாக, ஞானமாக, விசேஷமாக விசுவாசிகளுக்கு
விசுவாசிகளுக்கு இதை கொண்டு வந்து பேச ஆசைப்படுகிறார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சகோதரன் குமரேசன் பேசுகிற பொழுது, ஆசீர்வாதம் ஆராதனையிலே பேசுகிற பொழுது, ஆசீர்வாதங்கள் எவைகளையெல்லாம் இந்த உலகம் ஆசீர்வாதம் என்று நினைக்கிறது, எவைகள்தான் கர்த்தருடைய பார்வையிலே ஆசீர்வாதம் என்று அவர் பிரித்தெடுத்து பேசினார். இன்றைக்கு உலகம் ஏன் வசனத்திற்கு முரண்பாடாய் இருக்கக்கூடிய காரியங்களிலே தங்களுடைய நாட்டத்தை செலுத்துகிறார்கள் என்றால், பண ஆசை நேரிடையாகவோ மறைமுகமாகவோ இருக்கிறது. பண ஆசை, பண ஆசை என்று சொல்லுகிற பொழுது அது தவறா மேலெழுந்த வாரியாக பார்க்கின்ற பொழுது அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமாய் போகின்ற வேளையில, பல வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய உறவினர் ஒருவர் மிகவும் எனக்கு பிடித்த பால்கோவாவை வாங்கி கொண்டு வருகிறார்கள். நான் அதை என்ன செய்கிறேன் என்றால், 8 மணி அளவிலே இரவு நேரத்தில் அந்த பால்கோவா, அந்த கப்பில் இருந்த பால்கோவா எல்லாவற்றையும் நான் சாப்பிட்டு விட்டேன். ஏறக்குறைய 1 மணி அளவில் என்னுடைய வயிற்றுக்குள்ளாக பயங்கரமான வலி. பிறகு அது எங்கே போய் முடிந்தது என்றால், ஃபுட் பாய்சன் என்று கடந்து போய் பிறகு சீதபேதியாக மாறி ஏறக்குறைய 10 நாட்கள் நான் கடினப்பட்டேன். காரணம் என்ன? பால்கோவா எவ்வளவு சாப்பிட வேண்டுமோ அவ்வளவுதான் நான் சாப்பிட வேண்டும். அதற்கு அதிகமாக நான் சாப்பிடுவேனே என்றால், என்னுடைய பேரன் ராணித் நிறைய சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு சாப்பிடுவான். பிறகு நடக்க முடியாமல் சற்று நேரம் கடினப்படுவான். எதற்கும் ஒரு அளவு இருக்கிறது. பணம் வேண்டும், பண ஆசை தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். பண ஆசை தொடர்ச்சியா இருக்குமே என்றால், அதன் நிமித்தமாக எவைகளுக்கெல்லாம் நான் கொடுக்க வேண்டுமோ முதலிடம் அதை கொடுக்காமல் இருப்பேனே என்றால், உதாரணத்திற்கு பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும், ஆகவே சற்றாகிலும் ஓய்வு உழைச்சல் இல்லா ஓய்வு இல்லாதபடிக்கு அங்குமிங்குமாக உழைத்து, இரவும் பகலுமாக உழைத்து பணம் சம்பாதித்து என்னென்னவோ எல்லாம் செய்து வாங்கி எல்லாம் செய்தாலும் கூட, ஐயோ என் மனைவி என்னுடைய அன்புக்காக ஏங்கினாலே, என் பிள்ளைகள் என்னுடைய அன்புக்காக ஏங்கினார்களே, நான் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்யாமல், என் மனைவிக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்யாமல், பணம் பணம் பணம், அந்த பணத்தை கொண்டு வந்து குடும்பத்திற்கு தான் செலவு செய்தோம், ஆனால் மனைவிக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடிக்கு, பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாதபடிக்கு, என் ஆத்தும வாழ்க்கைக்கு நான் எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்யாதபடிக்கு, பணம் ஒன்றையே நோக்கி நான் வாழ்ந்து மற்ற எல்லாவற்றையும் இழந்து நிற்பேனே என்றால், அது தவறான ஒரு காரியம். இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால், இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். இங்க இருக்கிறவைகளே இருக்கட்டும் என்று சொல்லவில்லை, இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். அப்படி என்றால், போதும் என்கின்ற வார்த்தையை ஒரு விசுவாசி சொல்ல பழகி கொள்ள வேண்டும். வேண்டும் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும் என்றால், வேண்டும் வேண்டும் வேண்டும், போதும். ஒரு சில வேளைகளில் என்னிடத்துல யாராகிலும் உதவியை கேட்க வருகிற பொழுது, அது படிப்பு நிமித்தமாக ஏற்படுகின்ற உதவியாக இருக்கலாம், ஏதோ ஒரு உதவி, அந்த உதவிக்கு 1000 ரூபாய் தேவையாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒரு 20 பேருக்கு எழுதுகிறேன், ஐயா இந்த குறிப்பிட்ட சகோதரனுக்கு 1000 ரூபாய் தேவையாக இருக்கிறது. அப்படி நான் எழுதுகிற பொழுது யாரோ ஒரு சகோதரன் அந்த 1000 ரூபாய் நான் தருகிறேன் என்று சொல்லுவாரே என்றால், அடுத்த வினாடியே யாருக்கெல்லாம் நான் எழுதினேனோ அவர்களுக்கு நான் உடனே எழுதுவேன், நான் எதிர்பார்த்த 1000 ரூபாய் ஒரு சகோதரன் தருகிறேன் என்று சொல்லிவிட்டார், ஆகவே நீங்கள் யாரும் எனக்கு எந்த பணத்தையும் அனுப்ப வேண்டாம், போதும், என்ன தேவையோ அதுதான் போதும் என்று எந்த விசுவாசி சொல்லுவதற்கு மறந்து போகிறானோ
மறுக்கிறானோ அவன் பண ஆசை உள்ளவன். போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை வருமே என்றால் அங்கே ஒரே ஒரு வாய்ப்பு தான் உண்டு, ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன? அந்த மனிதன் தேவனை தன்னுடைய சகாயராக நினைக்க வேண்டும். நான் நாளை தினத்தை குறித்து கவலைப்படக்கூடாதா என்று யாராயிலும் என்னை பார்த்து கேட்பார்கள் என்றால், நான் நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட வேண்டியது மிக அவசியம்தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் நாளை தினத்திலே எனக்கு என்ன வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும். நாளைய தினம் என்பது நிச்சயமாய் வரக்கூடிய தினம். அந்த நாளைய தினத்திற்கு என்ன வேண்டுமோ அதை தான் நான் நினைக்க வேண்டும். அதற்கும் அதிகமாக நான் நினைப்பேனே என்றால் போதும் என்கின்ற வார்த்தை என்னுடைய வாயிலே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் என்ன செய்வான் அப்படின்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் எனக்கு சகாயம் செய்கிறவர், கர்த்தர் எனக்கு போதுமானவர். ஆகவே மனிதர்களுடைய எண்ணங்கள், மனிதர்களுடைய அளவுகோள்கள், மனிதர்களுடைய குறைவுகள், என்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள், இவைகளை மையமாக வைத்து நான் வாழ்வது கிடையாது. போதும், போதும். அதிகமாக சாப்பிட்டால் அஜீரணம். வேண்டும் 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 என்று சொல்லுகிற பொழுது தேவன் மேல் உங்கள் நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது என்று பொருள். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாரே என்றால், அந்த ஆண்டவர் உங்களுடைய சகாயராக இருப்பாரே என்றால், போதும் என்கின்ற வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே இல்லாமல் மனிதர்களை நம்புவீர்கள் என்றால், பணத்தை நம்புவீர்கள் என்றால், உங்கள் வாழ்க்கையிலே போதும் என்ற வார்த்தை வராது. வேண்டும் என்றே ஒரு வார்த்தை வந்து கொண்டிருக்கும். வேண்டும் 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 வேண்டும். நான் இதை ஒரு ஆலோசனையாகவே உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். ஆண்டவரே, நான் போதும் என்று சொல்ல வேண்டும், எனக்கு அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையை தாரும். எனக்கு போதும். உங்களில் அநேகருக்கு தெரியும், நான் மிக என்னுடைய டயட் சாப்பிடுவதை நான் கவனமாக பார்க்க வேண்டியவனாக காணப்படுகிறேன். ஒரு சில நேரங்களிலே மற்றவர்கள் எனக்கு அழுத்தம் கொடுக்கின்ற வேளையிலே, நேற்று தினத்துல ஒரு திருமணத்திற்கு நான் போயிருந்தேன். என்னோடு என்னுடைய மருமகளும் உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள். அங்கே இனிப்பை எல்லாருக்கும் கொடுக்கிறார்கள், மூன்று விதமான இனிப்புகள் கொடுக்கிறார்கள். அந்த இனிப்பிலே ஒரு வகையை என்னுடைய மருமகள் சாப்பிட்டு, டாடி இது மிக நன்றாக இருக்கிறது, கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது நான் சொல்லுகிறேன், வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நான் வேண்டாம் என்று சொல்லுகிற பொழுது உண்மையாகவே என்னுடைய சரீரம் எல்லாம் சேர்ந்து அதை வேண்டாம் என்று சொல்லவில்லை. என் கண்களும் நாவும் வேண்டும் என்றுதான் சொல்ல விரும்புகிறது. ஆனால் நான் மிக வைராக்கியமாக வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நான் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில போதும் என்கின்ற எண்ணம் எனக்கு இல்லை. சூழ்நிலையின் நிமித்தமாக நான் போதும் என்று சொல்லுகிறேன், வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நான் எதற்காக இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், நான் அதிக நாட்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக கடந்து வருமே என்றால், அதிக நாட்கள் நான் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்குள்ளாக கடந்து வருமே என்றால், அதன் விளைவாக என்னை நான் தற்காத்துக் கொள்ள வேண்டியவனாக காணப்படுகிறேன். போதும் என்று சொல்லுகிறேன். அதே விதமாகத்தானே பண ஆசை என்கின்ற அரக்கன் பிசாசு நமக்குள்ளாக கடந்து வந்து பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால், நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு போதும் என்ற வார்த்தையை நாம் உபயோகிக்க வேண்டும். வேண்டும் 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 என்று ஒரு சில நேரங்களிலே நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனால் கட்டாயப்படுத்தி போதும் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை விசுவாசிகள் உபயோகப்படுத்த வேண்டும். பிரியமானவர்களே, பிறகு ஏழாவது வசனத்தில் இருந்து ஒன்பதாவது வசனம் முடிய நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள் என்ற பொருளிலே நாம் பார்ப்போம்.
எட்டாவது வசனத்தின் கடைசி ஒன்பதாவது வசனத்தின் கடைசி பகுதி, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. அப்படின்றால் உங்கள் இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படட்டும் என்று சொல்லுகிறார். கிருபையினால் உங்கள் இருதயம் உறுதிப்படட்டும், அதான் அதனுடைய பொருள். எப்படி கிருபையினால இருதயம் ஸ்திரப்படும்? இது எல்லாமே பார்ப்பீர்கள் என்றால் உதாரணத்தின் வார்த்தைகளாகவே இருக்கிறது. இருதயத்தை ஸ்திரப்படுத்த முடியுமா? எப்படி இருதயம் ஸ்திரப்படுத்தப்படுவது என்றால் என்ன? கிருபை, கிருபையினால இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது. அப்படி என்றால் என்ன பொருள்? அதற்கு ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனத்தையும் பிறகு பதினேழாவது வசனத்தையும் சேர்த்து நாம் வாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். முதலாவதாக ஏழாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் முடிய இருக்கக்கூடிய பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். பாருங்கள், உங்களை நடத்தினவர்கள், அதாவது உங்களுக்கு சுவிசேஷத்தை சொன்னவர்கள், உங்களை சீஷர்களாக மாற்றினவர்கள், உங்களை கர்த்தருக்குள்ளாக வேறுவிடும்படியாக செய்தவர்கள், அவர்களை நினைத்து பாருங்கள். ஏன் நினைக்க வேண்டும்? அவர்கள் ஒரு நோக்கத்தோடு இவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்தார்கள். பிறகு அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து. அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாக சிந்தித்து என்றால் அவர்கள் எவ்வளவாக வாழ்ந்தார்கள், எவ்வளவாக தங்கள் வாழ்க்கையிலே முன்னேறினார்கள் என்பதை சிந்தித்து பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பது ஒன்று, அவர்கள் எப்படியாக வளர்ந்தார்கள், நிலையாய் நிற்கிறார்கள் என்று பார்க்க வேண்டியது மற்றொன்று. அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். என்ன சொல்ல வருகிறார் என்றால், உங்களை யார் நடத்தினார்களோ அவர்களுடைய முடிவு இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அவர்கள் எவ்வளவாக மாறியிருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பிறகு அவர்களுக்கு இருந்த அதே விசுவாசத்தை பின்பற்றுங்கள். என்ன விசுவாசம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் கனியோட வாழக்கூடிய ஒரு அனுபவம், ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் கனியோடு வாழக்கூடிய ஒரு அனுபவம். அதற்கு முழுமையுமாக விசுவாசத்தை துவக்கினவரும் விசுவாசத்தை முடிப்பவரும் என்று நான் பதினோராவது அதிகாரத்தை குறித்து வாசித்த பொழுது உங்கள் மத்தியில் எடுத்துரைத்தேன். பிரியமானவர்களே, அந்த முடிப்பவரும் துவக்குபவரும் முடிப்பவரும் அவராக இருக்கிறபடினால அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசத்தை உறுதியாக பற்றி கொள்வோமே என்றால், நான் தாவீதை போல ஒருவேளை மாம்ச இச்சைக்கு கீழே விழுந்து போனவனாக இருந்தாலும் கூட என்னால் எழுந்து நிற்க முடியும். ஆகாரை போல நான் இருப்பேன் என்றாலும் கூட சரி, இல்லை என்றால் ராகாபை போல் இருப்பேனே என்றாலும் சரி, என்னை கர்த்தரால் தூக்கி நிறுத்தி வைக்க முடியும். விசுவாசத்துல பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்படி என்றால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவர் மாறாதவர். அதைதான் அவர் சொல்ல விரும்புகிறார். அவர் மாறாதவராக இருக்கிறபடினால உங்களை போதித்தவர்கள் எப்படி நன்றாக வாழ்ந்து காண்பித்தார்களோ அதை போல் நீங்கள் வாழ வேண்டும் என்றால், அதற்கு அவர்களுக்கு எப்படி விசுவாசம் அவசியமாக இருந்ததோ அதே விசுவாசத்தை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் நீங்களும் அவர்களை போல இருப்பீர்கள். அதை கர்த்தர் செய்வார், அவர் மாறாதவர். பதினோராவது அதிகாரத்திலே நாம் அங்கே ஹீரோஸ் பெயர்களை எல்லாம் வாசித்தோம் அல்லவா? அவர்கள் எல்லாரும் அப்படியாக பலவீனர்களாக இருந்து பலம் பெற்றார்களே, அதே விதமாக பலவீனராக இருக்கக்கூடிய உங்களையும் கூட அவரால் மாற்ற முடியும். பலவிதமான அந்நிய போதையினால் அலைப்புண்டு திரியாதீர்கள். உங்களை நடத்தினவர்கள் ஒரு நோக்கத்தோடு நடத்தினார்கள். உங்களை நடத்தினவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியை காண்பித்தார்கள். உங்களை நடத்தினவர்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார்கள். உங்களை நடத்தினவர்களை பின்பற்றுங்கள், அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதை விட்டுவிட்டு அந்நிய போதனைகள், அதாவது வேதத்திற்கு புறம்பாய் இருக்கக்கூடிய போதனைகள்,
வேதத்தை கையிலே வைத்து போதிக்கிறவர்கள் எல்லாரும் வேதத்திற்கு ஏற்ப போதிக்கிறார்கள் என்று பொருள் அல்ல பிரியமானவர்களே. வேத புத்தகத்தை கையிலே வைத்து வேதத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய வேத புரட்டர்களும் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஆகவே என்ன சொல்லுகிறார் என்றால், அந்நிய போதனைகளிலே அலைப்புண்டு திரியாதிருங்கள். திரியாதிருங்கள் என்று சொல்லுகிற பொழுது முன்னேற்றம் இல்லை. விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களைப் போல நீங்களும் பின்பற்றுவீர்கள் என்றால் அவர்களைப் போல மாறுவீர்கள். திரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நோக்கம் இல்லை, மார்க்கம் இல்லை, நீங்கள் பின்பற்றுவதற்கு யாரும் இல்லை, நீங்களாகவே திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். போதன பதார்த்தங்களில் அல்ல, கிருபையினால இருதயத்தை ஸ்திரப்படுத்துவது நல்லது. போஜன பதார்த்தங்களிலே முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. அப்படி என்றால் போஜன பதார்த்தம் என்று சொல்லுவது அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒரு சில சடங்குகள். அந்த சடங்குகள் என்று சொல்லுகிற பொழுது, போஜன பதார்த்தம் என்று சொல்லுகிற பொழுது, அந்த நாட்களிலே அவர்கள் பின்பற்றின ராபோஜனமாக கூட அது காணப்படலாம். பலிகளிலே செலுத்தப்பட்ட உணவை சாப்பிட்ட ஒரு அனுபவமாக இருக்கலாம். இதை சாப்பிடு, அதை சாப்பிடாதே, ஓய்வு நாளிலே இதை செய்யாதே, அதை செய்யாதே, அவைகளினாலே உங்களுடைய வாழ்க்கையில இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படாது. உங்கள் இருதயம் கிருபையினால் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் உங்களை போதித்து உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய முடிவை நன்றாக சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் கிருபையினால் ஸ்திரப்படும். பிறகு 17வது வசனத்தை நான் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு எடுத்துரைக்க ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் 17வது வசனத்துல மீண்டுமாக நடத்தினவர்களை குறித்து அங்கே ஆக்கியோன் எழுதுகிறார். பாருங்கள், 17வது வசனம், உங்களை நடத்துகிறவர்கள். ஆக இரண்டு இரண்டு வார்த்தைகளும் ஒன்றாகவே இருக்கிறது. 7வது வசனத்திலே உங்களை நடத்தினவர்கள், பிறகு 17வது வசனத்திலே உங்களை நடத்துகிறவர்கள். ஆக முன்னால் இருந்து உங்களை நடத்தினவர்கள், இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அப்படி என்றால் இன்றைக்கு உங்களுக்கு யாரெல்லாம் நடத்துகிறவர்களாக இருக்கிறார்களோ நடத்துகிறவர்களின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இந்த களிமண் எப்படி குயவன் உருவாக்குகிறானோ அப்படியாகத்தானே நடத்துகிறவர்கள் தங்களை பின்பற்றுகிறவர்களை உத்தமமான நடத்துகிறவர்களாக இருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரங்களாக உருவாக்க அவர்கள் முயற்சி பண்ணுகிற பொழுது, ஒருவேளை களிமண் குயவனுடைய கையிலே நிற்காமல் போகுமே என்றால் என்னவாகும்? சில நாட்களுக்கு முன்பதாக நான் எம்ஜி ரோடுக்கு அருகாமையிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியில கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அங்கே சிக்னல் சிகப்பு விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை மீறி ஒரு வாலிபன் தன்னுடைய மோட்டர் சைக்கிள வேகமாக கடந்து போகிறான். விபத்து ஏற்பட்டு விட்டது. ஏன் விபத்து ஏற்பட்டு விட்டது? அங்கே சிகப்பு வெளிச்சத்தை சிவப்பு விளக்கை காண்பிக்கக்கூடிய அந்த லைட் போல் அவனுக்காக, அவனை காப்பாற்றுவதற்காக, அவனுக்கு ஆபத்து வராமல் இருப்பதற்காக. ஆனால் அவன் என்ன செய்தான் என்றால் அதை கடந்து போகிறான். உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்துமாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக, உங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள்ளாக பலப்பட வேண்டும். ஆத்துமா இருதயம் இரண்டும் ஏறக்குறைய ஒரே காரியத்தை சொல்லுகிறது. உங்கள் இருதயம் ஸ்திரப்பட வேண்டும், உங்கள் ஆத்துமா உத்தரவாதத்தோடு இருக்க வேண்டும். ஆக உங்களை நடத்துகிறவர்கள் துக்கப்படாமல் இருப்பதற்கு ஏதுவாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அப்படி செய்கிற பொழுது உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது. இந்த இரண்டு காரியங்களை மாத்திரம் நான் இங்கே அழுத்தமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக என்ன? இருதயம் கிருபையினால் ஸ்திரப்பட வேண்டும் என்றால் உங்களை நடத்தினவர்களை நினைத்து அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்த்து அவர்களை போல் விசுவாசத்திலே மாற வேண்டும் என்று முயற்சித்து
ஸ்திரப்படுத்துங்கள். அது முதலாவதாக. இரண்டாவதாக, இப்பொழுது உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவை குறித்து அவர்களுக்கு கரிசனை இருக்கிற அப்படின்னாலே அவர்கள் சொல்லுவதை கேட்டு அதன்படி இருங்கள். அப்பொழுது உங்கள் இருதயம் கிருபையினாலே ஸ்திரப்படும். அடுத்த உபதேசத்திற்குள்ளாக நாம் கடந்து போகலாம். அடுத்த உபதேசம் நாம் 10வது வசனத்திற்குள்ளாக கடந்து வருகிற பொழுது அங்கே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. 10வது வசனத்துல 10வது வசனத்துல இருந்து 13வது வசனம் முடிய இருக்கக்கூடிய பகுதியில நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரதான ஆசாரியினாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். இந்த பகுதியில் என்ன சொல்லுகிறார் என்றால், விசுவாசிகள் நிந்தையை சுமப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நிந்தை என்று சொல்லுகிற பொழுது உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டுகள், இல்லையென்றால் பலவிதமான அலைக்கழிப்புகள், இல்லையென்றால் பலவிதமான உபத்திரவங்கள், கல்லால் எரியப்படுகின்ற அனுபவம், எத்தனையோ விதமான நிந்தைகள் உண்டு. பல விதமான நூற்றுக்கணக்கான நிந்தைகள் உண்டு. ஒவ்வொரு விசுவாசியும் அதற்குள்ளாக கடந்து போக வேண்டியவனாக காணப்படுகிறார். விசுவாசத்து நிமித்தமாக தன்னுடைய கற்பையை இழந்த பெண்களை நான் பார்த்திருக்கிறேன். விசுவாசத்து நிமித்தமாக மற்ற ஆண்களுக்கு முன்பாக நிர்வாணமாக்கப்பட்ட பெண்களுடைய கதைகளை நான் கேட்டிருக்கிறேன். அவைகள் உண்மை என்று நான் நிச்சயமாக சொல்ல முடியும். கர்த்தருக்காக நின்று வந்த அநேக வாய்ப்புகளை நழுவ விட்ட விசுவாசிகளும் இருக்கிறார்கள். நல்வாய்ப்புகளை கர்த்தருக்காக நின்று தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். ஆக நிந்தை என்பது பல ரூபங்களில விசுவாசிகளுக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த நிந்தை வருகிற பொழுது அந்த நிந்தையை சுமக்க வேண்டியவர்களாக, நிந்தையை வேண்டாம் என்று சொல்ல முடியாது, நிந்தையை சுமக்க வேண்டியவர்களாக காணப்பட வேண்டும். அதற்கு இங்கே இரண்டு காரணங்களை கொண்டு வருகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்கு உரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இப்ப என்ன சொல்லுகிறார் என்றால், ஒவ்வொரு விசுவாசியையும் ஒரு ஆசாரியனாக இங்கே உருவாக்குகிறார். ஆசாரியனாக நினைத்து பார்க்கும்படியாக செய்கிறார். ஆக விசுவாசிகள் ஆசாரியர்களாக நினைத்து அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்திலே கொண்டு வரக்கூடிய பொருட்கள் அவர்களுக்கு சொந்தம் இல்லை. பலிபீடத்திலே கொண்டு வரக்கூடிய வெட்டப்பட்ட மிருகங்கள் இருக்குமே என்றால் அதனுடைய இரத்தம் பாவத்தின் பிரயசித்தமாக அங்கே பீடத்திற்கு வர வேண்டும். ஆனால் அந்த உடல்கள் பாளையத்திற்கு வெளியில சுட்டரிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால் அங்கே பலியாக்கப்பட்ட அந்த மிருகம் சுட்டரிக்கப்படுமே என்றால் பாவத்திற்கு பிராயசித்தம் இங்கே ஏற்படும். ஆசாரியனாக இருக்கக்கூடியவன் அதில் லாபம் எதையும் பெறுவதற்கு முடியாதவனாக அவன் காணப்படுகிறான். அதை சொல்லி முடித்துவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பலியாகவும், ஏற்கனவே அவர் வாதம் பண்ணின இந்த ஆக்கியோன் வாதம் பண்ணின வண்ணமாக அவர் மகா பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். 3வது அதிகாரத்திலிருந்து 10வது அதிகாரம் முடி அதை தான் அவர் அங்கே எடுத்துரைக்கிறார். அவரே பலி, அவரே பிரதான ஆசாரியர். இயேசுவானவர் என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய சரீரத்தை அவர் அங்கே புறம்பே நகரத்தின் வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகரத்தின் வாசலுக்கு புறம்பே பாடுபட்ட அவருடைய இரத்தம் சிந்துதலினால
ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். சரி, அவரே பலி, அவரே ஆசாரியன். ஆசாரியனா இருக்கக்கூடிய அவருக்கு ஏதாகிலும் லாபம் இருக்கிறதா என்றால் இல்லை. அப்படி என்றால் பலியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நிந்தையை சுமந்து பாவத்தின் பரிகாரத்திற்கு வழி செய்தார். அதை சொல்லி முடித்து விட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், ஆகையால் நாம் ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் ஆசாரியர்கள், மற்றொரு விதத்தில் நாம் எல்லாரும் கூட ஆண்டவரை போல பலியாக மாற வேண்டியவர்கள். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்திற்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவுள். அப்படி என்றால் நாமும் கூட இயேசுவை போல் மாற வேண்டும். எதற்கு? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள், போராட்டங்கள், இவைகளை நினைத்து பார்க்கின்ற வேளையில ஏற்படக்கூடிய அதிர்வுகள். நானும் என்னுடைய மகன் சாமுவேலும் என்னென்ன விதமான போராட்டங்கள் எதிர்காலத்திலே வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்று சுருக்கமாக நாங்கள் சம்பாஷித்தோம். பிறகு நான் உட்கார்ந்து யோசித்து பார்த்த பொழுது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேசம் விசுவாசிகளுக்கு எதிராக இன்னும் எவைகளையெல்லாம் செய்ய முடியும் என்று யோசித்து பார்த்தேன். அது பயங்கரமானதாய் காணப்படுகிறது. ஆனால் அதை சந்திப்பதற்கு, அதை சுமக்க, அந்த நிந்தையை சுமக்க, பாடுகளை சுமக்க நாம் முன்வரவில்லை என்றால் பாவ மன்னிப்பின் நிச்சயம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம் இந்த பூமியில இருக்கக்கூடியவர்களுக்கு அது கடந்து போகாது. நான் ஆசாரியன், நான் தான் பலி கொடுத்தேன், ஆகவே நான் அதில் இருக்கக்கூடிய லாபத்தை பெற விரும்புகிறேன் என்று சொல்லும் கூட அது சொல்ல முடியாது. நம் பலி ஆகவே நிந்தைகளை சுமக்க வேண்டும். பிறகு அடுத்த பகுதிக்குள்ளாக நீங்கள் கடந்து போவீர்கள் என்றால் 14வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, எதன் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார், எதன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார், எதன் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார் சொல்லுகிற பொழுது, அதிகமாக காணிக்கை கொடுத்தவர்கள், அதிகமாக தொழுது கொண்டவர்கள், அதிகமாக செய்தவர்கள், அதிகமாக உழைத்தவர்கள், அதிகமாக பாடினவர்கள், அதிகமாக பிரசங்கித்தவர்கள் இல்லை. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். இந்த எண்ணம் உள்ளவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்கிறார்கள். இந்த எண்ணம் உள்ளவர்கள் தான் நிந்தையும் சுமக்க முடியும். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. அப்படி என்றால் நிந்தையை நாம் இங்கே சுமக்கின்ற பொழுது அந்த நிந்தையும் தற்காலிகமானதே. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். அது வரப்போகிறதை நாடி தேடுகின்ற கூட்டம் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். இரண்டாவதாக, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவும். ஆகவே இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார் என்றால், எப்படி ஆசாரியர்கள் பலிகளை செலுத்தினார்களோ, இன்றைக்கு நாம் இரத்த பலிகளை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். வரப்போகிறதை நாடிக்கொண்டிருக்க வேண்டும். ஸ்தோத்திர பலியை தொடர்ந்து நாம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். 16வது வசனம், அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். எப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்றால், முதலாவதாக நாம் வரப்போகிறதை நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய உதடுகள் எப்பொழுதுமே துதிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த வேண்டும். அந்த துதிகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துகிற பொழுது நமக்கு இந்த நகரம் சொந்தம் அல்ல, வரப்போகிறதை நாடி இருக்கிறோம் என்று நினைவிலே இருக்கக்கூடியவனுடைய உதடுகளில் இருந்து வரக்கூடிய அந்த ஸ்தோத்திர பலி, அந்த ஸ்தோத்திர பலியின் மேல்
தேவன் பிரியமாயிருக்கிறார். தான தர்மம் பண்ணவும் நன்மை செய்யவும் அவையும் ஒரு பலியாக சொல்லுகிறார். ஆக இந்த பலிகளின் மேலே தேவன் பிரியமாயிருக்கிறார். 10 முதல் 16 வசனம் முடிய இருக்கக்கூடிய பகுதி ஏறக்குறைய ஒன்றோடு ஒன்று இணைந்தது. ஆனாலும் கூட நான் அதை இரண்டாக பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்பினேன். இவைகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் பேசின பிறகு இப்பொழுது 18வது வசனத்தில் இருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இப்பொழுது அவர் போதிக்கவில்லை, மாறாக ஒரு சில காரியங்களை கேட்டுக்கொள்ளுகிறார், விண்ணப்பிக்கிறார், செய்யும்படியாக யாசிக்கிறார். என்ன? முதலாவதாக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எதற்கு? நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாருக்கும் முன்பாக யோகியமாய் நடக்க நிச்சயித்திருக்கிறோம். அந்த நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்று எங்களுக்காக ஜெபியுங்கள். நிறைய நேரங்கள்ல பரீட்சை வருகிற பொழுது பிள்ளைகள் என்னிடத்துல வந்து, அங்கிள் அடுத்த வாரம் பரீட்சை இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் முதல்ல அவங்கள பார்த்து கேட்பேன், இந்த வருஷம் பூரா உட்காந்து ஒழுங்கா படிச்சீங்களான்னு கேட்பேன். நான் ஒழுங்கா படிக்கல, ஆனா அந்த நேரத்துல மாத்திரம் ஜெபம் பண்ணா எனக்கு கர்த்தர் என்ன ஆசீர்வச்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறது அறிவிலி தனம். அப்படியாகத்தானே எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க வேண்டும் என்ற விருப்பம் எனக்குள்ளாக இருந்து பிறகு ஜெபிக்க வேண்டும். அதுதான் இங்கே ஆக்கியன் சொல்லுகிறார். எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நாங்கள் யோகியமாய் இருக்க வேண்டும், அதற்காக ஜெபியுங்கள். ஆக நிச்சயம் பண்ணப்பட்ட நியாயமான விருப்பத்திற்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இதை வாசிக்கின்ற பொழுது அதிசீக்கிரமாய் உங்களுக்கு வரும்படி, இது இரண்டாவது குறிப்பா இல்லை என்றால் முதல் குறிப்போடு சேர்ந்த குறிப்பா என்றால் இது இரண்டாவது குறிப்பு. நான் சீக்கிரமாக உங்களிடத்துல வர வேண்டும் என்று விரும்புகிறேன், அதற்கும் சேர்த்து ஜெபியுங்கள். உங்களை பார்க்க விரும்புகிறேன், உங்களோடு இருக்க விரும்புகிறேன், அதற்காக ஜெபியுங்கள். ஆக ஜெபியுங்கள் என்பது அவர் கொடுக்கின்ற விண்ணப்பத்தின் முதல் பகுதி. பிறகு அடுத்ததாக என்ன சொல்லுகிறார் என்றால், 20வது வசனத்துல இருந்து 21 வசனம் முடிய நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, இதை பெனடிக்ஷன், ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்று சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி அந்த விருப்பத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். என் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள், அதை நிறைவேற்றுங்கள் என்ற வார்த்தை இங்கே பார்க்க முடியாது. ஆனால் அதை தான் அவர் சொல்ல விரும்புகிறார். பாருங்கள், நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து உங்களில் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவிதமான நற்கிரியையிலும் சீர்பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. அதுதான் அவருடைய விருப்பம். 3 வார்த்தைகள் சொல்லுகிறார். நீங்கள் பிரியமானதை உங்களிலே தேவன் நடப்பிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நடப்பிக்க வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி சகல நற்கிரியைகளும் நீங்கள் செய்ய வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். சீர்பொருந்தினவர்களாக எல்லாவற்றிலும் முன்னேறினவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும். ஆக இவைகளை எல்லாம் சொல்லி இவைகளை நான் பார்க்க வேண்டும். அவருடைய விருப்பத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். நான் பார்க்க விரும்புகிறேன், எனக்காக ஜெபியுங்கள், நான் இப்படியாக உங்களை பார்க்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். 22வது வசனத்துல, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எனக்காக ஜெபியுங்கள், நீங்கள் இப்படியாக
இருக்க வேண்டும் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். அதை பார்க்கக்கூடிய சாக்கியத்தை எனக்கு தாருங்கள். நான் புத்திமதிகளெல்லாம் சொல்லுகிறேன், தயவு செய்து பொறுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் தன்னுடைய விருப்பமாக சொல்லுகிறார். முதலாவதாக உபதேசம், ஏறக்குறைய 6 உபதேசங்கள். இப்பொழுது பார்க்கின்ற பொழுது 3 விருப்பங்கள், அதை சொல்லி முடித்துவிட்டு மற்றொரு ஆசையை சொல்லுகிறார், விருப்பத்தை சொல்லுகிறார். என்ன? சகோதரனாகிய தீமத்தை விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனோட கூட நான் வந்து உங்களை காண்பேன். இது எதற்காக அவர் எழுதுகிறார் என்று நமக்கு நிச்சயமாய் தெரியவில்லை. நான் நினைக்கின்றேன், தீமத்தையுவை நன்றாக அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே தீமத்தையுவை நான் அழைத்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே வர முயற்சிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது அவருடைய விருப்பமாக, இல்லை என்றால் தன்னுடைய திட்டமாக அவர் வெளிப்படுத்தலாம் நினைக்கிறேன். கடைசியாக, உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இந்த நடத்துகிறவர்கள் என்ற வார்த்தை இந்த 13வது அதிகாரத்திலே 3 இடங்களிலே வரும். உங்களை நடத்துகிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் மேன்மையாக இருக்கும்படி உங்களை நடத்துகிறவர்கள், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோட கூட இருப்பதாக. அந்த கிருபை உங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தட்டும். அந்த கிருபை உங்களோடு இருக்கட்டும். மிக மிக அழகான ஒரு நிருபம், மிகவும் யோசித்து நிதானித்து அறிந்து எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த நிருபத்தின் சுருக்கத்தை ஒருவேளை நீங்கள் ஒரு ஒரு சாத்துக்குடி எடுத்து பிழிந்து அதனுடைய ஜூஸை எடுப்பீர்கள் என்றால் அது 1/2 கப் வரலாம். அதே போல இந்த புத்தகத்தை நீங்கள் பிழிந்தெடுத்து ஒரு சாரம்சம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒரு வார்த்தையிலே சொல்லுகிற பொழுது, இயேசு போதுமானவர். அவர் போதுமானவர் எதிலே? தேவனை வெளிப்படுத்துவதிலே. அவர் போதுமானவர் நம்மை ரட்சித்ததிலே. அவர் போதுமானவர் நம்முடைய ரட்சிப்பின் கனி நிறைவேறுவதிலே. அவர் போதுமானவர் வரப்போகிற தேசத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு போவதற்கு. அவர் போதுமானவர். அவருக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை. அவர் போதுமானவர். இயேசு போதுமானவர். இதுதான் இந்த நிருபத்தின் சாரம்சத்தை நீங்கள் பிழிந்தெடுத்து பார்ப்பீர்கள் என்றார். நாம் எல்லாரும் ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவோம் அல்லவா, இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எதற்கு? இந்த உலக வாழ்க்கையின் போராட்டங்களுக்கா? இல்லை என்றால் கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூட்டமாக அவருடைய சமூகத்திலே கடந்து போய் நிற்பதற்கா? எப்படி நிருபம் சொல்லுகிறது, நம்மை கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூட்டமாக நிற்க வைப்பதற்கும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு கூட்டமாக இந்த பூமியிலே நாம் வாழ்வதற்கும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த புத்தகத்தை நாங்கள் இப்படியாக தியானித்து முடிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த உத்தாசிக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை கர்த்தாவே தொடர்ந்து எங்களோடு காணப்படட்டும். இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர். உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் அறிவோம். ஆகவே இந்த நாளிலே இந்த வசனங்கள் எல்லாம் எங்களுக்குள்ளாக கடந்து போகவும், அதன் நிமித்தமாக நாங்கள் உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்யவும், இயேசு போதுமே, இயேசு போதுமே என்று சொல்லவும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசையும் தர வேண்டும் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், தேவ ஆவியானுடைய வழிநடத்துதலும், ஆசீர்வாதம், ஐக்கியமும் நம் அனைவரோடும் விசேஷமாக இந்த நாளிலே இந்த பாட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை நாம்
கூடுவோம், சிந்திப்போம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் கூடுகிற வேளையில கர்த்தருக்கு சித்தமானால் பவுலடியார் எழுதின நிருபங்களில் ஒன்றாகிய பிலபோனுக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசித்து தியானிப்போம். கர்த்தர் உங்களோடு தொடர்ந்திருப்பாராக. ஆமேன்.